ஹலோ வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். சியான் விக்ரம் அவர்களோட நடிப்புல வெளிவர இருக்க கடாரம் கொண்டான் படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த படத்தை ராஜ் கமல் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பா கமல் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. ராஜேஷ் செல்வா இயக்கியிருக்க இந்த படத்துல விக்ரம், அக்ஷரா ஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வெளிவந்திருந்த இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது செம கொல மாசா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹாலிவுட் சினிமா ட்ரெய்லர் பார்த்த அனுபவம் நமக்கு கொடுத்திருக்கு. ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே போலீஸ் சைரன் சத்தத்தோட தான் மலேசியாவை காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல குழந்தை செக்அப் நடக்குது, அதுவும் 26/10/2018 குறிப்பிட்டிருக்காங்க. அக்ஷரா ஹாசனுக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஷாட்ல தெரியப்படுத்திருக்காங்க. ஒரு அழகான யங் கப்புலா அக்ஷரா ஹாசன் மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னும், இதோட அவங்க லைஃப்ல சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம விக்ரம் அவர்கள் வர சீன்ஸ்ல ட்ரெய்லரே செம பக்கா மாசா இருக்கு. இதனாலே படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கு. முக்கியமா விக்ரம் ஒரு கமாண்டோவா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தை விட இந்த படத்துல சால்ட் அண்ட் பெப்பர் லுக், டாட்டூனு விக்ரம் பாக்குறதுக்கு ஸ்டைலிஷா இருக்காரு. இன்னொரு பக்கம் இது என்னோட கேஸ்னு மலேசியன் லேடி போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. ஒருவேளை இவங்க சொல்றது அக்ஷரா ஹாசனோட கேஸா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்த சீன்லே நீங்க விளையாடுனது என்கிட்ட இல்ல எம்என்கிட்டன்னு சொல்ற அந்த டயலாக் மாசா இருந்தாலும், அதே ஷாட்ல விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அக்ஷரா ஹாசன் ஹஸ்பண்ட் நம்ம விக்ரம் அவர்களை கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த ட்ரெய்லர்ல ஜிப்ரான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருக்கு. படம் ஃபுல்லாவே இதே மாதிரி பரபரப்பா இருக்கும்னு யூகிக்க வைக்குது. குறிப்பா விக்ரம்க்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இன்னொரு பக்கம் ஏன் அக்ஷரா ஹாசன் ஹஸ்பண்ட் விக்ரம் அவர்களை கொலை பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்குன்னு நமக்கு ட்ரெய்லர் கன்வே பண்ணிருக்கு. கடாரம் கொண்டான் படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.